நாட்டிலேயே அதிக சொத்து வைத்துள்ள கட்சியாக பாரதிய ஜனதா உருவெடுத்துள்ளது. ஏடிஆர் எனப்படக்கூடிய ஜனநாயக சீர்திருத்த கூட்டமைப்பு ஆண்டுதோறும் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளின் சொத்து மதிப்பு குறித்த தகவல்களை வெளியிடும். அந்த வகையில் தற்போது 2019-2020 நிதியாண்டில் தேசிய மற்றும் மாநில கட்சிகளுக்கான சொத்து மதிப்பை ஏடிஆர் வெளியிட்டுள்ளது. மொத்தம் 7 தேசிய கட்சிகளின் சொத்து விவரங்கள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் பாரதிய ஜனதா கட்சி முதலிடத்தை பிடித்துள்ளது. இதன் சொத்து மதிப்பு 4,847,78,00,000 ரூபாயாக உள்ளது. ஒட்டுமொத்த தேசிய கட்சிகளின் மொத்த சொத்து மதிப்பில் பாஜக மட்டும் 69.37% கொண்டுள்ளது. இரண்டாம் இடத்தில் 698,33,00,000 ரூபாயுடன் மாயாவதி தலைமையிலான பகுஜன் சமாஜ் கட்சி உள்ளது. மூன்றாம் இடத்தில் காங்கிரஸ் கட்சி உள்ளது. இதன் சொத்து மதிப்பு 588,16,00,000 ரூபாய் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 44 மாநில கட்சிகளின் சொத்து விவரங்களையும் ஏடிஆர் வெளியிட்டுள்ளது. இதில் அதிமுகவுக்கு 267,61,00,000 ரூபாய் சொத்தும் திமுகவிற்கு 184,24,00,000 சொத்தும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவே பட்டியல் அடிப்படையில் பார்த்தால் மாநில கட்சிகளின் பட்டியலில் அதிமுகவுக்கு 3 இடமும் திமுகவுக்கு 6 இடமும் கிடைத்திருக்கிறது. முதலிடத்தில் 563,47,00,000 ரூபாய் சொத்து மதிப்புடன் அகிலேஷ் யாதவ் தலைமையிலான சமாஜ்வாதி கட்சி உள்ளது. 301,42,00,000 ரூபாய் சொத்து மதிப்புடன் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி 2 இடத்தை பெற்றிருக்கிறது. உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பரப்புரை மேற்கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 7 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் முதற்கட்ட வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 10 நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு பல்வேறு கட்சிகளும் பரப்புரை செய்து வருகின்றன. உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகரில் நடைபெற்ற பாஜக பரப்புரை கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், வாக்கு எண்ணிக்கை வரை மட்டுமே அகிலேஷ் யாதவும் ஜெயந்த் சௌத்ரியும் ஒன்றாக இருப்பார்கள் என்றும், ஒருவேளை சமாஜ்வாதி ஆட்சி அமைத்தால் ஆசம்கான் தான் அரியணை ஏறுவார் எனவும், ஜெயந்த் சௌத்ரி ஒதுக்கப்படுவார் என்றும் விமர்சித்தார். தேர்தலுக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை சமாஜ்வாதி கட்சியின் வேட்பாளர் பட்டியலே எடுத்துரைப்பதாகவும் அமித்ஷா குறிப்பிட்டார். பரேலி தொகுதியில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி பாஜகவுக்கு ஆதரவு திரட்டினார். இதற்கிடையே பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அம்மாநில காங்கிரஸ் தலைவர் சித்து வேட்புமனு தாக்கல் செய்தார். பஞ்சாப் சட்டமன்ற தேர்தல் அடுத்த மாதம் 20 நடைபெறுகிறது. வெளிநாட்டு தம்பதிக்கு தத்துக் கொடுக்கப்பட்ட குழந்தை 23 ஆண்டுகளுக்கு பிறகு பெற்ற தாயை கண்டு பாசமழை பொழிந்தது. காண்போரை நெகிழச் செய்தார். தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே ஜருகு பகுதியைச் சேர்ந்த ரங்கநாதன் அமுதா தம்பதிக்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்துள்ளன. ஆனால் ரங்கநாதன் மதுபோதைக்கு அடிமையானதால் குடும்பம் வறுமையில் சிக்கியுள்ளது. இதனால் 2வதாக பிறந்த குழந்தை சேலம் அரசு மருத்துவமனையில் ஒரு தனியார் அமைப்புக்கு தத்து கொடுக்கப்பட்டது. அங்கிருந்து நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த பியட் அகீதா தம்பதிக்கு அந்த பெண் குழந்தையை தத்தெடுத்து அமுதவல்லி என்ற பெயர் சூட்டியுள்ளனர். நெதர்லாந்தில் வளர்ந்த அமுதவல்லி பெரிய பெண்ணானதும் தனது தாயும் தந்தையும் தங்கையும் சிவப்பாக உள்ள நிலையில் தான் மட்டும் மாநிறமாக இருப்பது எப்படி என கேள்வி கேட்டுள்ளார். அவரது தொந்தரவு தாங்காமல் தமிழ்நாட்டிலிருந்து அவரை தத்தெடுத்து நெதர்லாந்து அழைத்து வந்ததை அவரது வளர்ப்பு பெற்றோர் கூறியுள்ளனர். அவர்களின் அனுமதியுடன் தனது உண்மையான பெற்றோரை தேடி தமிழகம் வந்துள்ளார் அமுதவல்லி. தொப்பூர் அருகே உள்ள ஜருகு சென்றபோது தனது தந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதை எண்ணி வருத்தமடைந்துள்ளார். இதையடுத்து சேலம் மாவட்டம் பூசாரிப்பட்டியில் வசித்து வரும் தனது தாயார் அமுதாவை சந்தித்து அவருக்கு இன்ப அதிர்ச்சி அளித்தார். 23 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்துக் கொண்ட தாயும் மகளும் முத்தமழை பொழிந்தனர். மகளின் வருகையை உறவினர்களுடன் கேக் வெட்டி கொண்டாடினார் தாய் அமுதா. அமுதவல்லிக்கு தமிழ் தெரியாது, ஆங்கிலத்தில் தான் பேசுகிறார்.
I go for Chennai, Paris, Amsterdam. Okay. ஆனாலும் மொழி கடந்த இருவரும் சைகையால் பரஸ்பரம் அன்பை பகிர்ந்து கொள்கின்றனர்.